நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு சீரியஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் எந்த விதமான அப்டேட்ஸுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணி ஸோ எந்தெந்த அப்டேட்ஸ் எப்பப்போ கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்தெந்த நியூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பட்ட கட்டன்ஸ் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சி ஸோ ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யூடியூப்பில் வந்து எப்படி ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் சொல்லித்தரும். ப்ளஸ் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிப்பட்ட சில சில விஷயங்கள் சொல்லித்தரும். ஸோ இன்றைக்கி அந்த யூடியூப் பற்றின விஷயத்தில் முத முத பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த இமேஜ் வந்து என்னுடைய நம்மளுடைய ஹெபின் டெக் சேனலில் அப்லோட் பண்ண முதல் வீடியோ. ஸோ ஓகே, இது எதுக்கடா நான் இப்போ இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டம்பிள் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த டம்பிள் நெயில் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய கவர் பிக்சர். ஸோ இந்த கவர் பிக்சர் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் தேவை, அதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தேவை. நான் லேப்டாப்பில் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வருஷம் பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் 7. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபைலில் போய் நியூ செலக்ட் பண்ணிட்டு ஒரு நேம் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 250 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ப்ரெசஸ் சைஸ் அப்படின்னு கஸ்டம் இருக்கிற இடத்துல வந்து 1280x720 HDTV 720p அந்த செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து நம்மளுடைய விவிங் பிக்சர் பார்த்திங்கன்னா இந்த பிக்சலில் தான் இருக்கும். இது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 1080p வீடியோ, அதாவது 720p வீடியோஸாக இருந்தால் இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க, 1080p வீடியோஸாக இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு அப்ராக்சிமேட் 300 ரெசல்யூஷன் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிளாங்க் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த டம்பிள் நெயில் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னுடைய பழைய ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிருக்க டெம்ப்ளேட் தான் அது. ஸோ இதில் வந்து நான் சில விஷயங்கள் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பக்கெட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் ஃபில் பண்ண போகிற கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மேலே இருக்குது, இந்த கலர் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்கும், நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்துட்டு ஸோ இப்படி நீங்கள் எந்த லைன்ஸ் ரைட் பண்ணிங்கன்னா ஸோ ஹியர் டு ஹியர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கலர் வந்து வந்துடும். ஸோ மேபி கிராஸில் போனால் கூட கிராஸில் போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கலர் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய லோகோ வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லோகோ எடுத்து ட்ராக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது இந்த கார்னரில் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார்னரில் இருக்குது, இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு அதில் கூட கலர்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள். ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெபின் மீடியாஸ் அப்படிங்கிற லோகோ அங்கே இருக்குது. ஸோ ஷேப் 1 இந்த கார்னரில் வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிள் தான். ஸோ இப்போ அது தெரியலை. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க லேயர் 2 தான் நம்மளுடைய அந்த லோகோ. ஸோ லேயரில் போயிட்டு அரேஞ்சில் கொடுத்து பிரிங் டு ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம லோகோ வந்துடும். அகெயின் அந்த லோகோவை நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளுடைய லோகோ விஷயம் முடிஞ்சு. ஸோ என் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இப்போ உங்களுடைய பிக்சர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிக்சர் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய நார்மல் ஃபோட்டோவில் நார்மல் மொபைலில் கேப்சர் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ தான் இது. ஸோ அதான் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன், எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிள் இமேஜஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போது இந்த மோமோ பிக்சர் தான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஓகே வச்சாச்சு. ஸோ இந்த வாட்ஸ்அப் லோகோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் ஆகலை.
பட் இருந்தாலும் ஓரளவாக செட் ஆகுது. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோமோ சேலஞ்ச் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ மோமோ சேலஞ்ச் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுத்த கலர் வந்து பிளாக் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் இது ஒயிட் ஆகிக்கிட்டீங்க, சாமன் இருக்கும். ஸோ இப்போ ஓகே, சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓகே வந்து. ஸோ இந்த பிக்சல் ஹைட் எல்லாம் பண்ணால் டெக்ஸ்டில் போயிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் 21 இருக்கிறத ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் பெருசாகிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை இப்போ யூஸ் பண்ண ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் டி அப்படின்னு சொல்லி லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்லாஸ்ட் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் உங்களுடைய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன்ஸ் போடணும், நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். என்ன கொடுக்கணுமோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் கமெண்ட் இருக்குது, இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த பேனர் எப்படி க்ரியேட் செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோட்டோஷாப் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக ஒரு டியூட்டோரியல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போ எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது? ஸோ சேவஸ் கொடுத்துட்டு JPEG அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி கேட்கும். ஸோ மேக்ஸிமம் குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து 12 வர ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி 12 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹை குவாலிட்டி கிடைக்கும். ஓகே, அவ்வளோதாங்க, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண இடத்துல தாங்க இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ண ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இ சேவை அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து டம்பிள் நெயில் அப்படிங்கிறது வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் யூடியூப் போயிட்டு ஜஸ்ட் நான் இப்போ ஹெபின் டெக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட்டர் ஸ்டுடியோ போவீங்க, அதெல்லாம் நார்மலாக எல்லா விஷயமும் பண்ணுறது தான். ஸோ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோமோ சேலஞ்ச் எக்ஸ்பிளைன். ஸோ இது இந்த வீடியோக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதான் நம்ம வந்து கஸ்டம் டம்ளர். ஸோ இந்த மூணு டம்ளர் வந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோல்டர் போயிட்டு ஸோ 1 மினிட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் என்ட்ரியில் ஸோ அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஸோ இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ சேஞ்ச் இமேஜ் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய டம்பிள் நெயில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ சேவ் ஆகிட்டுருக்குது. ஸோ நார்மலாக வந்து இவ்வளோ டைம்லாம் எடுக்காது, கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால டைம் எடுக்குது. ஸோ இப்போ நான் பேக் ப்ரெஸ் பண்ணேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளோட சூஸ் பண்ண டம்பிள் நெயில் வந்துடுச்சு. ஸோ என்னால் இவ்வளோ டம்பிள் நெயில் செட் பண்ணி இவனுக்கே வந்து யூஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் தமிழ் ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஸோ அந்த சேனல் பிளாக் ஆன ரீசனுக்காக இப்போ புதுசாக ஹெபின்டெக் அப்படிங்கிற சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வீடியோஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வீடியோஸ் மேலே போட்டிருந்தேன். பட் சேனல் பிளாக் ஆன்ட்ரீஸ்னால எந்த பேக்கப்பும் எந்த இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.